வணக்கம், இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் நெட் பேங்கிங்கில் பதிவு பண்ணாத நபருக்கு 10,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்சம் அனுப்பலாம், அது எப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கூகுளில் ஐஓபி நெட் பேங்கிங் டைப் பண்ணிவிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துருங்க. ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருந்தால் நம்ம ரெமிட்டன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம், அதே தான் இதுலேயும் பண்ணணும். அதில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோங்கிற லிஸ்ட்டு அதில் வரும், அதாவது ஐஓபியா அதர் பேங்க்கா அது எப்படி அனுப்ப போகிறோங்கிறது. அதில் குவிக் ட்ரான்ஸ்ஃபர் வித்தவுட் ஆடிங் பெனிஃபிஷரி அப்படின்னு ஒன்று இருக்க பாருங்கள், அதை நம்ம கிளிக் பண்ணணும். நம்மளுடைய அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பெனிஃபிஷரி நேமு பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரு அதுவே நம்ம 2 தடவை டைப் பண்ண வேண்டியது வரும். இதுவே ஐஓபியாக இருந்தால் வித்தின் ஐஓபின்னு கொடுத்துட்டு, அதர் பேங்க்காக இருந்தால் அதர் பேங்க் ஐஎம்பிஎஸ் கொடுத்துருங்க, இல்லை நெஃப்ட்டும் கொடுக்கலாம், ஐஎம்பிஎஸ் கொடுத்தா உடனே போகும். எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பெனிஃபிஷரி நேமில் நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்களுடைய பெயர், அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, அதுவே ரீஎன்டர் பெனிஃபிஷரி அக்கௌண்ட் நம்பரு அதுலேயுமே அவங்க அக்கௌண்ட் நம்பரு நம்ம டைப் பண்ணிவிட்டு, அதர் பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணாலே கெட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படின்னு வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நம்ம பேங்க் எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பிரான்ச் நேமு ஒரு 4-5 லெட்டர் மட்டும் டைப் பண்ணி கெட் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய பிரான்ச் எது அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணாலே டிஸ்பிளேயில் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்துடும். பெனிஃபிஷரி அக்கௌண்ட் டைப்பில் சேவிங்ஸாக கரண்ட்டாக என்னங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு, நம்மளுடைய அமௌண்ட்டு அதிகபட்சம் 10,000 தான், நம்மளோட தொகை என்னவோ அதையும் டைப் பண்ணிவிட்டு, ரிமார்க் வேணும்னா அதுலேயும் டைப் பண்ணிவிட்டு, ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம எப்பயும் ஐஓபியில் எப்படி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமோ அதே தான் இதுலேயும் அந்த ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை டைப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்ம மொபைலுக்கு வந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நமக்கு வேணும்னா பிரிண்ட் ரிசிப்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நம்ம லாக் அவுட் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.